வணக்கம் அண்ட் வெல்கம் டு மார்னிங் கஃபே பவர்ட் பை சைபால். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுவாதி, இன்னைக்கு நம்ம 70வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்மணி, ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷர்ஸ் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, இவங்க கையில வந்து நாட்டை கொடுக்குறோமே, இவங்களால எப்படி ஆள முடியும், எப்படி இருந்தாலும் நம்ம கிட்டதான் திரும்பி வரப்போகுது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் அதெல்லாமே முறியடிச்சு 70 வருஷமா பார்த்தோன்னா ஒரு சிறந்த இந்தியாவை வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அடிமைப்பட்டவன் வந்து சுலபமா ஆள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல? எஸ், கரெக்ட் தான் சுவாதி. அதுவும் இன்னைக்கு இந்தியர்கள் பாத்தீங்கன்னா உலக அளவுல எத்தனையோ சாதனைகள் புரிஞ்சு இருக்காங்க. இந்தியர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி மரியாதை நமக்கு இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக வாங்கி கொடுத்த சுதந்திரம் தான் காரணம். அந்த சுதந்திரத்தோட தான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் கூட சொல்லலாம். சோ இன்னைக்கு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு மட்டும் சொன்னா பத்தாது, ஒவ்வொரு நாளுமே நம்ம நன்றி சொல்லிட்டு தான் இருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம உயிர் தியாகம் செய்யறது வந்து சாதாரண விஷயமே இல்ல கண்மணி. யோசிச்சு பாரு, நமக்கு முன்னாடி யாராவது வந்து ஒரு துப்பாக்கி வச்சு நிற்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு பயமா இருக்கும். சோ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல வந்து இந்த சுதந்திரத்துக்காக போராடின அத்தனை இந்தியர்களையும் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. எஸ், நமக்காக உயிர் தியாகம் செஞ்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒவ்வொருத்தருமே நினைக்க வேண்டிய நாள் தான் அது. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கக்கூடிய நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பு, அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே சந்தோஷமா இருக்கணும், சுதந்திரத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை பேர் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. சோ அப்படி இல்லாம நம்ம லைஃப்ல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் பத்தி யோசிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு நாளுமே ஹாப்பியா இருப்போம். ஆமா, முதல்ல வந்து தென்னகத்துல இருந்துதான் வந்து முதல்ல பார்த்தனா சுதந்திர குரல் வந்து எழுப்பப்பட்டது. ஆக்சுவலி இங்க இருக்கிற நிறைய குறு மன்னர்களை வந்து சமாளிக்க முடியாம தான் இங்கிலாந்து பார்லிமெண்ட் வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து பேசப்பட்டுச்சு. ஆக்சுவலி நம்ம தென்னிந்தியால இருந்து முதல்ல ஆரம்பிச்சதுன்னு சொல்ற, வட இந்தியால இருந்துமே நமக்கு நிறைய தலைவர்கள் கிடைச்சாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காந்திஜி, நேருஜி, வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் சொல்லிட்டே போலாம். ஆமா கண்மணி, வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் நம்மளோட பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா, நம்ம எந்த மொழி பேசுறோம் அப்படிங்கறது வச்சுதான். பட் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, இல்ல ஒரு யூனிட்டி அப்படின்னு வரும்போது, நம்ம எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் இல்லையா? கரெக்டா சொன்ன. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம செங்கோட்டையில வந்து நம்மளுடைய தேசிய கொடி பிரம்மாண்டமா பறக்கிறது பார்த்து நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குள்ளயுமே தேசிய உணர்வு பொங்கி எழுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இரவு நேரத்துல பயந்து பயந்து போய் தான் நம்மளுடைய தேசிய கொடியை ஏத்துவாங்களாம். ஆக்சுவலி அந்த கொடி பறக்கும் போது நம்மளுக்கு எல்லாம் என்ன வந்து தோணுது அப்படின்னா, எத்தனை பேரோட ரத்தத்தால தான் அந்த கொடி வந்து பறந்துட்டு இருக்கு. சோ அந்த தேசிய உணர்வு வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கணும். சோ as citizens of India நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்திலயும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா ஸ்வாதி, நீ சொன்னது வந்து கரெக்ட் தான். அதே சமயத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் எல்லாம் கிடைச்சு நம்ம நாட்டுல முதல் முறையா தேர்தல் நடந்தப்போ இங்கிலாந்துல இருந்து நமக்கு ஒரு அறிக்கை வந்துச்சு. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்தியால தேர்தல் வச்சு ஆட்சி நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா 70 ஆண்டுகளா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா சஸ்டைன் ஆயிருக்கும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குல்ல? ஆமா கண்மணி, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கடமை இருக்காது. என்னன்னு பார்த்தனா ஓட்டு போடுறது, கரெக்டா? ஆமா ஸ்வாதி, ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய முதற் கடமை எதுன்னு பாத்தீங்கன்னா ஓட் பண்றது. சோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம கடமையை நம்ம சரியா செஞ்சாலே நமக்கான பலன்களையும் நம்மளால சரியா அனுபவிக்க முடியும். ஆமா கண்மணி, இயல் இசை நாடகத்துக்கும் சுதந்திரத்துக்குமே வந்து நிறைய சம்பந்தம் இருக்கு. பட் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் ஆத்திச்சூடியில் 42வது வாக்கியம் பார்க்க போகிறோம். இந்த 42வது வாக்கியத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக அவ்வையாக பயன்படுத்தாத ஒரு சொல் அதில் இருக்குது. அப்புறம் சற்றே கடினமான ஒரு வாக்கியமாகவும் இது இருக்குது. இது இரண்டுமே பொதுவாக ஆத்திச்சூடியில் இருக்கிறது இல்லை, நாமே பார்த்துருக்கோம். எல்லாமே ரொம்ப எளிமையான வாக்கியங்கள் தான். ஆனால் இந்த வாக்கியம் அப்படி இல்லை, பரிச்சயமே இல்லாத ஒன்று. சரி, அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆத்தி சூடியில் 42வது வாசகம், கோதாட்டு ஒழி அப்படிங்கிறது அந்த வாசகம். இந்த வாசகம் எளிமையாக புரியாது, அப்படி தான் இருக்காது. இந்த ஒழிங்கிறது முக்கியம் ஒழிக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லா கட்சிக்காரங்களும் இப்போ பேச ஆரம்பிச்சாங்க. ஆளுக்கு ஒழிக ஒழிகன்னு சத்தம் போடுறாங்க, அதுதான் அது ஒழித்து விடுதல் அப்படிங்கிற அர்த்தம். ஆக ஒழின்னு தெரியுது. இன்னொன்று, இந்த கோதாட்டு அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, அது மிகவும் கடினமான ஒரு சொல். அதை இரண்டாக பிரிக்கலாம், கோது ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாக பிரிக்கலாம். இந்த ஆட்டு என்பது ஆட்டம், இப்போது நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, ஆட்டுங்கிறது ஆட்டம் அப்படிங்கிறதுடைய இன்னொரு சொல் தான் அது ஆட்டு அப்படிங்கிறது. இது கோதுன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ முழுசாக பார்த்தலாம், கோதாட்டு ஒழி பிரித்து சொல்லிக்கிற போது கோது ஆட்டு ஒழி அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த கோது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குற்றம்னு அர்த்தம், சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு அர்த்தம்.
ஏன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாக்கியம்னு ஆரம்பத்திலே சொன்னோம் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்கனவே ஒரு கருத்து, ஒரு அறிவுரை, ஒரு ஆலோசனை தமிழ் இலக்கியத்தில் இருக்கு அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இன்றைக்கு கூட மொத்தம் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக்கக்கூடிய ஒரு ரெலவெண்டான ஒரு வாசகம் இது. கோதாட்டு ஒழி அது என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சிம்பிளுங்க, அன்லாஃபுல் கேம்ஸ் இதுலேயும் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கோதாட்டுன்னு சட்டத்துக்கு புறமான ஆட்டம், அது எல்லாத்தையும் உச்சமாக நீங்கள் ஒழிச்சிடுங்க, அதில் எதுவும் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லுது. அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்தே மனித இனத்திலே இந்த சட்டத்துக்கு புறமான ஆட்டங்கள்ங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த விளையாட்டுங்கிறது சிலது சட்டம் அனுமதிக்கிறது, சிலவற்றை சட்டம் அனுமதிக்கிறது இல்லை. எதையெல்லாம் சட்டம் அனுமதிக்கவில்லையோ அது மாதிரியான ஆட்டங்களை தயவுசெய்து முற்றிலுமாக ஒழித்து விடுங்கள், அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இந்த வாசகம் சொல்லுது. இப்போது இன்றைக்கு நம்ம நடைமுறையில் இது எப்படி பொருந்தி வருதுன்னு பார்ப்போம். நமக்கே தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போது பல சமயங்கள் நம்ம பார்க்குறோம், இந்த யார் வெற்றி பெறுவார்கள்ங்கிறதுல ஒரு பெட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நம்ம. இந்த பெட்டிங்கிறது என்ன அப்படின்னா, அன்லாஃபுல் கேம் தான் அது, சரிங்களா? ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை, அன்லாஃபுல் கேம் தான் அது. அது என்ன ஒரு ஆட்டம் தான் பண்ணுறாங்க, அது அதனால பேர் சூதாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இது மாதிரியான சட்டத்துக்கு புறம்பான ஆட்டங்களை நீங்கள் முற்றிலுமாக ஒழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுது, சரிங்களா? கோதாட்டு ஒழி அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் இந்த வாசகம் ஏன் குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதான் முக்கியமான கேள்வி. குழந்தைங்களுக்கு தெரியாது, சிறுவர்களுக்கு தெரியாது, இளைஞர்களுக்குமே கூட தெரியாது, தான் ஆடுகிற ஆட்டம் உண்மையிலேயே சட்டத்துக்கு புறமானதா சட்டத்துக்கு உட்பட்டதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அப்போ அவங்களுக்கு இது சொல்லியாகணும். ஆனால் சொல்லுகிற பொழுது ஔவையார் என்ன அப்படிங்கிறாங்க, இரண்டு முக்கியமான விஷயங்களை இதில் பார்த்துருக்காங்க, ரொம்ப கவனமாக பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த ஒழிக ஒழிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் ஔவையார் பயன்படுத்துகிறதே இல்லை, ரொம்ப மேலோட்டமாக தான் சொல்லிட்டு போவாங்க எதுவாக இருந்தாலுமே. ஆனால் இதில் பார்த்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இரண்டே இடத்துல தான் இந்த வார்த்தையாக பயன்படுத்துகிறாங்க ஔவையார். கெடுவது ஒழி அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க, அடுத்தது கோதாட்டு ஒழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நேர்மறையாக தான் சொல்லிக்கிட்டு போகிறாங்க எல்லாமே. மிக நிஜம் மிக அதிகமாக போனால் விரும்பேல் இனங்கேல் பிரியேல் அப்படி தான் சொல்கிறாங்க, அந்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முற்றிலுமாக ஒழித்து விடுங்கள்னு சொல்லக்கூடியதில் இரண்டே இரண்டு விஷயங்களை தான் சொல்கிறாங்க ஔவையார். ஒன்று கெடுவது ஒழின்னு சொல்கிறாங்க, அடுத்தது கோதாட்டு ஒழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது ஒழிக்கப்பட வேண்டும், முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும், நிராகரிக்கப்பட வேண்டும், அது மாதிரியான விஷயம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ கடுமையான வாசகத்தை சொல்லணும், ஏன் ஒரு கடுமையான ஒரு சொல்ல அந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இரண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று, இது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இது சமூக வாழ்க்கையை சீரழித்துவிடும். இரண்டுமே, ஒரு தனி மனிதனையும் அழிச்சிரும், ஒரு சமுதாயத்தையும் அழிச்சிரும், அது மாதிரியான ஆட்டங்கள் இவை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுது கோது ஆட்டு ஒழி அப்படிங்கிறது. இது எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இது மாதிரியான விஷயங்களை ஒரு தனி மனிதனாக செய்ய முடியாது. சட்டத்துக்கு புறம்பான ஒரு விளையாட்டை ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாது. என்ன சொல்லலாம், தனி மனிதன் விளையாடாதேன்னு வேணால் சொல்லலாம், அதனால் அந்த ஆட்டம் அழிந்து போடுவோம்னா இல்லை, அது அப்படி தான் இருக்கும். அதனால் இது முற்றிலுமாக ஒழித்தாக வேண்டும் அப்படிங்கிற போது, இது எல்லாருக்குமான ஒரு கட்டளையாக கொடுக்குறாங்க ஔவையார். அதெல்லாம் ஒரு அறிவுரையாக சொல்லவே இல்லை, இந்த ஒரு வாசகம் மாத்திரமே அப்படி தான் இருக்குது, ஒரு கட்டளையாக தான் இருக்குது. சமுதாயத்துக்கு தயவுசெய்து இதெல்லாம் ஒழித்து விடுங்க, இதெல்லாம் வச்சுருக்காதீங்க, நல்லதில்லை, தனி மனிதனுக்கும் நல்லதில்லை, சமுதாயத்துக்கும் நல்லதில்லை, அதனால குற்றத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு விளையாட்டை தயவுசெய்து பண்ணாதீங்க, இது ஒரு குற்றச்செயல், இது அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்குறோம், இது இன்னொரு பரிமாணம் தான் சொல்லணும், நேரடியாக இருந்து வரலன்னா கூட நமக்கு இது புரியுது. என்னென்ன பல சமயங்களை நம்ம பார்க்குறோம், சட்டம் அனுமதிக்காத ஏதோ குழுவிலையோ அல்லது கும்பல்லையோ ஒரு இளைஞன் போய் சேருகிற போது அந்த குழு என்ன சொல்லுவோம், அந்த கும்பல் என்ன சொல்லுவோம், எல்லாத்தையும் இவரும் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நாளடைவில் அந்த மற்றவங்களாம் தப்பிச்சுக்கிறாங்க, இவர் போய் மாட்டிக்கிறாரு. பல சமயங்களில் நம்ம பார்க்குறோம், இவங்க குறிப்பாக நம்ம சொல்கிறது தயாராக இல்லை, இருந்தாலும் சொல்கிறோம், ஒரு 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 தீவிரவாத குழு போய் ஒரு இளைஞன் மாட்டிக்கிறான் வச்சுங்களேன், அவனுக்கு தெரியாது, விளையாட்டாக போயிடுறாங்க, உள்ள விளையாட்டாக போயிடுறாங்க, அது சட்டத்துக்கு புறம்பானது. இப்போ இந்த தீவிரவாத குழு சொல்றதெல்லாம் அந்த இளைஞன் செய்து வருகிற போது அந்த குற்றத்துக்கு உடந்தே ஆகிறான், இவனே குற்றவாளி ஆகிறான், ஆனால் அந்த குழு தப்பித்துக் கொள்கிறது. இது மாதிரியான ஆபத்தெல்லாம் அதில் இருக்குங்கிறதுனால தான் ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா, கோதாட்டு ஒழி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் முற்றிலுமாக ஒழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சொல்கிற போது சிறுவனுக்கு புரிகிற மாதிரி எளிமையான வாசகத்தில் சொல்லியிருக்கலாம்,
இது ஏன் கடுமையான வாசகத்தை சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அதுதான் முக்கியம். ஏன்னா எளிமையான சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும். அறம் செய்ய விரும்பு, ஆர்வதி சினம், எல்லாருக்கும் புரியுது. ஆனால் கோதாட்டு ஒழின்னு ஏன் ஒரு கடினமான விஷயம் சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை அவங்க நேரடியாக புரிஞ்சிக்கக்கூடாது. பெரியவர்களோ பெற்றோர்களோ யாரோ பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களை புரிய வைக்கணும். அப்போ தான் இது என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். அதனால் சொல்கிற போது கடினமான ஒரு இரண்டு சொற்களை போட்டு அப்படி சொல்கிறாங்க. ஆக மீண்டும் சிந்தித்து பார்ப்போம். கோது ஆட்டு ஒழி, சட்டத்துக்கு புறம்பான ஆட்டங்களை முற்றிலுமாக நிராகரித்து விடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுவாதி, முத்தமிழான இயல் இசை நாடகத்துக்கோ சுதந்திர போராட்டத்துக்கோ மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கோம், நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து அப் டு டேட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கோ சோஷியல் மீடியாவுக்கோ எவ்வளோ பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம எல்லாருமே தெரியும். ஆனால் அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தப்போ எப்படி இத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அவங்கெல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான காரணம் வந்து நாடகங்களுக்கோ பாடல்களுக்கோ போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாடகங்கள் ஆரம்பிக்கப்பட்டப்போ சாதாரண பார்வையாளர்களா வந்தவங்க கூட அதுக்கப்புறமா நாடகத்துக்கு மூலமா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களையும் அந்த ஆழத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்கதான் ஃபியூச்சர்ல வந்து மிகப்பெரிய போராட்ட வீரர்களா மாறினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் முத்தமிழுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே கரெக்டா சொன்ன கண்மணி. ஆக்சுவலி வந்து யுத்தத்துல பெண்களுக்கான பங்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்திய பெண்கள் தான் வந்து இங்கிலாந்து பார்லிமெண்ட் வரைக்கும் பேசப்பட்டாங்க. அண்ட் பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து முதல் முறையா வந்து தற்கொலை படை தாக்குதல் நடத்திய குயிலி யாருன்னு பார்த்தனா வேலு நாச்சியார் அவங்களுடைய தளபதியாம். எஸ் சுவாதி, எப்படி வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜான்சி ராணி மிகப்பெரிய வீரமான பெண்மணியா போட்டப்பட்டாங்களோ அதே மாதிரிதான் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேலு நாச்சியார் மற்றும் குயிலி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குயிலியுடைய இந்த வீர செயல் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷையே நடுங்க வச்சது, பயப்பட வச்சதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மொழி பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து மொழிக்கான பற்று அதிகமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தனா சுதந்திர போராட்டம் தான். ஏன்னா அந்த மொழியில எழுதப்பட்ட கட்டுரைகள், கவிதைகள், அதுக்கப்புறமா தலைவர்களோட பேச்சு, இது எல்லாமே தான் வந்து மொழி பற்றுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. எஸ், இப்படி தலைவர்கள் பத்தி பேசும்போது நம்ம எல்லாருடைய கவனத்தை அதிக அளவுல ஈர்த்த தலைவர்கள் மட்டும் இல்லாம நமக்காக உயிர் தியாகம் செஞ்ச ஒவ்வொருத்தரையுமே கண்டிப்பா இந்த நாள் நம்ம நினைச்சு பார்க்கணும். கண்மணி, நம்ம நாட்டை பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன், நிறைய பெருமைப்படைய விஷயங்கள் வந்து நான் சொல்றேன். ஆக்சுவலி நம்ம நாட்டில தான் பார்த்தனா சிங்கம் புலி இருக்கு, நம்ம நாட்டில தான் டெசர்ட்ஸ் அண்ட் ஐஸ் மவுண்டன்ஸ் இருக்கு, அண்ட் நம்ம நாட்டில தான் வந்து ரிவர்ல டால்பினும் இருக்கு. ஆமா சுவாதி, நம்ம நாட்டோட சிறப்புகள் பெருமைகள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மரம் வளர்ச்சி பத்தி நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். நம்ம நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 365 நாளுமே மரங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 6 மரம் வளரும், அதுக்கப்புறம் மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே உதிர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நாடுல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நாட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம 1600 கிலோமீட்டர் விரிவடைஞ்சு இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நம்ம நாட்டோட ஒரு மிக முக்கியமான சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் மட்டும் இல்லாம நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தனி மனித ஒழுக்கம் தான் மிக சிறந்தது. நம்ம கலாச்சாரத்தை பத்தி பேசும்போது இங்க இருக்கக்கூடிய கூட்டு குடும்ப முறைகள் பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்ப வரைக்கும் ஆச்சரியத்தோட தான் பாத்துட்டு இருக்காங்க. எஸ், ரொம்பவே கரெக்டா சொன்ன. அண்ட் நம்ம இந்தியால வந்து இத்தனை பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்வி, மெடிசன், சயின்ஸ், இந்த மாதிரி பல ஃபீல்ட்ல வந்து இந்தியன்ஸ் எக்ஸல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்மளோட யூனிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஆஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய இந்தியாவோட பெருமையை வந்து முதல்ல நம்ம உணரணும். அப்பதான் நமக்கு வர அடுத்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அப்பதான் வந்து படிச்சுட்டு நம்ம நாட்டிலே வேலை செய்வாங்க, ஃபாரினுக்கு போக மாட்டாங்க. சோ இப்ப குழந்தை வளர்ப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். சின்னஞ்சிறு உலகம் பகுதி காத்துட்டு இருக்கு, அதை பார்த்து வந்துடலாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து செகண்ட் காம்பனன்ட் எடுக்கிறேன். அதில் வந்து பிலீவ் அண்ட் மேனிஃபெஸ்ட்ன்னு சொல்லுவோம். பிலீவ் அண்ட் மேனிஃபெஸ்ட் அப்படின்னா நம்மளோட நம்பிக்கை எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். இதை பற்றி நிறைய புக்ஸ், வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இதை குழந்தைக்கு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்த்தலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பேசலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நம்பிக்கையோடு எது செயல்பட்டாலும் அது வந்து நல்லா பாசிட்டிவாக முடியும், இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா நெகட்டிவாக போய் முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து நம்ம கல்ச்சர்லேயுமே நிறைய நெகட்டிவான மெசேஜஸ் இருக்கும். ரொம்ப சிரிக்காத, ஒரு நாள் நீ அழப்போற இப்படின்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பயம், அடிப்படையாக ஒரு பயம் இருக்கும். ஓ, இது மாதிரி நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே நம்ம வாழ்கிறோம். ரெண்டு ஸ்டேட்ஸ் தான் இருக்குது சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும். 1 is love, 1 is fear. அன்பால் செய்யக்கூடிய செயல்கள் நம்மளுக்கு தைரியம் கொடுக்கும்,
நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக செயல்படலாம். பயத்தால் உருவாகக்கூடியது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து லிமிட் பண்ணிவிடும், நம்மளால் செய்ய முடியாதுன்ற நம்பிக்கையை கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம வந்து பெற்றோர்களாக குழந்தைங்களுக்கு வந்து பிலீஃப் அப்படிங்கிறது எப்படி டெவலப் பண்ணலாம், தன் மேலே நம்பிக்கை மட்டும் இல்லை தன்னோட செயல்களுக்கு எப்படி எனர்ஜி கொடுக்கலாம் அப்படின்றத எப்படி சொல்லி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன குழந்தைங்களாக இருந்தால் ஸ்டோரிஸ் மூலமாக கூட நீங்கள் செய்யலாம். இதுக்குன்னு நீங்கள் வந்து கரெக்டான ஸ்டோரிஸ் செலக்ட் பண்ணலாம். நம்ம கல்ச்சர்லேயே அழகான ஸ்டோரிஸ் பஞ்சதந்திராலேருந்து எல்லாமே அதுதான் சொல்லி கொடுக்குது. மற்றபடியும் நீங்களுமே வந்து உங்களோட ஓன் ஸ்டோரிஸ் கூட உருவாக்கிக்கலாம். நான் நார்மலாக பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க டெய்லி பண்ணக்கூடிய செயல்களையே கூட நீங்கள் ஃபோட்டோஸாக கிளிக் பண்ணி அழகாக ஸ்டோரி உருவாக்கலாம். அதுவுமே அவங்களுக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன உதாரணம் எடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு பிலீஃப் பற்றி நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பழைய காலத்தில் வந்து சட்னி அரைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்லில் அந்த மாதிரி தான் அரைச்சிருக்கோம். ஸோ அது வந்து குழந்தைய வந்து சில மூலிகைகள்லாம் கொடுத்து அவங்கள வந்து கிரைண்ட் பண்ண வைங்க. அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுது, எவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க வைங்க. ஏன்னா இப்போ வந்து அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து ப்ரெஷர் போட்டால் தான் அது வந்து நல்லா ஒரு சட்னியாக மாறும். இது கொத்தமல்லியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கருவேப்பிலையை வச்சு செய்கிறீங்கனாலும் சரி, எந்த வெஜிடபிள் அப்படின்றது முக்கியம் இல்லை. நீங்கள் அவங்கள வந்து அதை கிரைண்ட் பண்ண வைங்க. எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றத அவங்களே உணரட்டும், அது அட்வைஸாக சொல்லக்கூடாது. ரெண்டாவது வந்து அதே இன்க்ரீடியன்ஸ், அதே பொருள், அந்த கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எடுத்து நீங்கள் வந்து ஒரு மிக்சியில் போடும்போது அதை அரைச்சிட்றாங்க. அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஈஸியாக இது முடிஞ்சுது, இதில் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டி இருந்துச்சா அப்படின்றது கேட்கும்போது கண்டிப்பாக சில்ட்ரனுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் நம்ம நிறைய நேரம் பண்ணோம் அப்படின்றது, இதில் வந்து ஈஸியாக அதுவே நடந்துருச்சு. அப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் எப்படி கண்ணு சீக்கிரமாக நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சில சில்ட்ரன் சயின்ஸில் படிச்சிருந்தாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களால் எலக்ட்ரிசிட்டி பார்க்க முடிஞ்சுதா அப்படின்னா, இல்லை நான் ஸ்விட்சை பார்த்தேன், ஒயர் பார்த்தேன் அப்படின்றது தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ணு இதே தான் வந்து நம்மளோட மைண்டில், நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்யும்போது இது இந்த ஸ்லோவாக செய்கிற மாதிரி, ஆனால் ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கும் போது அது அந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் அது வந்து நிறையா பவர் கொடுக்கும். சீக்கிரமாக அந்த செயலை வந்து சாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிற லெவலில் அவங்களுக்கு வந்து அதை எடுத்து சொல்லலாம். இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸுமே இருக்குது. இந்த ஸ்டோரிஸ் எதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கதைகள் மூலமாக உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்களால வந்து அதை இன்னுமே புரிஞ்சுக்க முடியும். நம்ம நிறைய அந்த ஸ்டோரிஸ்லாம் பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை வந்து நம்பிக்கையோடு செஞ்சான், எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்க, நான் நம்பி செஞ்சேன், நான் வந்து டெவலப் ஆகிட்டேன். இது வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அந்த மாதிரி பீப்புளோட ஸ்டோரிஸில் கூட பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட தைரியத்தில் நான் செஞ்சேன் அப்படின்னு. ரீசெண்டாக கூட ரெஸ்லிங் பற்றி ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா, அந்த சைல்டுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்த உடனே எப்படி அவளால் வந்து பிலீவ் பண்ண முடிஞ்சுது, அந்த திமிரு வந்தபோது எப்படி விழுந்துட்டா அப்படின்றதெல்லாம் கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நேச்சுரல் என்வாயர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸில் பிலீஃப் அப்படிங்கிறது நீங்கள் டெவலப் பண்ணலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பெற்றோர்களாக நம்மளுமே நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுருக்கணும். ஒரு நெகட்டிவ் நடக்கும்போது ஒவ்வொரு தடையும் நம்ம குழந்தைய வந்து ச இப்படியே நடந்துட்டுருக்கு, எனக்கு மட்டும் எப்போவுமே இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் சோர்சஸ் கிட்ட நீங்கள் போய் இன்னொருத்தருக்கு பவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. தன் மேலே இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸோ, தன்னால் செய்யக்கூடிய செயல்களோ, தன்னால் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளோ அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக போயிடும். எப்போவுமே பவர் வெளியே கொடுத்து பழக்கிறாதீங்க, தன்னால் முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு செட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஒரு பிலீஃப் வச்சு அந்த ஆக்டிவிட்டி சரியானபடி நடக்கலைன்னா எப்படி அதை வந்து மாற்றி அமைச்சா சொல்யூஷனை நோக்கி போகலாம் அப்படின்றது மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் 100% வரும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த பிலீஃப் கொடுக்கும்போது அந்த சைல்டு கிட்ட நம்ம வந்து சரி கண்ணு நீங்கள் பிலீவ் பண்ணீங்க, ஆனால் இந்த சிச்சுவேஷனில் இது ஒர்க் ஆகலை, எதை மாற்றினா இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு பாருங்கள் அப்படிங்கிற லெவலில் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி சொல்யூஷன் நோக்கி எடுத்துகிட்டு போகும்போது பிலீஃப் இருந்தால் ஃபாஸ்டராக சாதிக்க முடியும். நெகட்டிவ் வந்தால் அதை எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சைல்டு வந்து லைஃபுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டெவலப் பண்ணிப்பாங்க. ஏன்னா நல்லது கெட்டது எல்லார் லைஃப்லையும் நடக்கும். நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும்போது ஒரு விஷயத்தை ஈஸியாக நம்ம வந்து சக்சீட் ஆக முடியும். நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். அதே சமயத்தில் ஆப்ஸ்டக்கல் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்தாலும் பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும்போது அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்கராக நம்ம ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வர முடியும். ஸோ இந்த செகண்ட் காம்பனண்ட்டை வந்து பெற்றோர்களாக நீங்கள் இப்படி சைல்டுக்கு டீச் பண்ணலாம்.
கண்மணி, சுதந்திர தினத்தை அன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இது நல்ல நாள்ல யாரெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தனா, நம்மளோட பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற ரெண்டு பேர் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தனா ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ரொம்பவே முக்கியமான ஆட்கள், ஏன்னா டெய்லி அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆமா சுவாதி, அதே மாதிரி நம்மளுடைய நாட்டுல நம்மளால நிம்மதியா வாழ முடியுதுன்னா ராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி நிம்மதியா சாப்பிட முடியுதுன்னா விவசாயிகளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்மளுடைய டே டு டே லைஃபை லீட் பண்றதுக்கு எத்தனையோ பேர் வந்து டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஷோவை நீங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் காஃபி நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் காஃபி பவர்ட் பை சைபால்.